ஒன்றுபட்ட போராட்டம் இந்திய நாட்டினுடைய வெளிநாட்டினுடைய பெரும் முதலாளிகள் நிலங்களை பறித்து கொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை இந்த சட்டத்தின் மூலமாக மோடி அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டித்தும் உடனடியாக அந்த மூன்று சட்டங்களும் வாபஸ் பெற வேண்டும் என்று பஞ்சாப் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் தலைநகர் டெல்லியிலே குவிந்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது பாஜக மோடி அரசு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை இன்றைக்கு தொடுத்திருக்கிறார்கள். அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் இடதுசாரிகள் கட்சிகள் சார்பாகவும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். உடனடியாக அத்தகைய தாக்குதலை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும். அந்த மூன்று சட்டங்களையும் உடனடியாக வாபஸ் வர வேண்டும். இந்த மூன்று சட்டங்களும் இருந்தால் விலைவாசி என்பது கடுமையாக உயரும். அத்தியாவசியமான நெல் கோதுமை பருப்புகளையெல்லாம் தனி கார்ப்பரேட் நிறுவனங்கள் வாங்கி பதுக்கி வைப்பதற்கும் விலையை உயர்த்துவதற்குமான ஒரு வர்த்தக சூதாட்டத்தை நடத்துவதற்கு தான் இந்த வேளாண்மை சட்டம் என்பது பயன்படுகிறது. ஆகவே இந்த வேளாண்மை சட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளினுடைய பொதுமக்களாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தொடர் முற்றுகை போராட்டத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். முதல் நாளாக முதல் கட்டமாக இன்றைக்கு திண்டுக்கல்லிலும் பழனியிலும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சச்சிதானந்தம் அவர்கள் உள்ளிட்டு மாநிலத்திலே மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் உள்ளிட்டு இந்த போராட்டத்திலே தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த முற்றுகை போராட்டம் என்பது தொடரும். மத்திய பாஜக அரசு உடனடியாக வேளாண்மை சட்டத்தை வாபஸ் பெற முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அலுவலகத்திற்கு முன்னால் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் இன்றைக்கு அமைதியான முறையிலே முற்றுகை போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த போராட்டம் என்பது இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தொடர் முற்றுகை போராட்டத்தின் மூலமாக மத்திய அரசை நாங்கள் எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உடனடியாக விவசாயிகளினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறை தாக்குதலை தொடுத்தால் அந்த தாக்குதலை தமிழகத்தில் நாங்கள் எதிர்கொள்வோம் சந்திப்போம் என்ற முறையிலே தான் பிஎஸ்என்எல் அலுவலகத்திற்குள் இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் தொடர்கிறோம். மத்திய அரசு மோடி அரசு Oh,
சரி வாங்க 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 வாங்